அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு வசனம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் திருக்குரானின் 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா யாயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுசிக்கும் வா அஹ்லிக்குமுல் நாரா என்கின்ற செய்தியை சொல்கின்றான். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரப்பில் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹு தஆலா எந்தளவிற்கு சொர்க்கத்தை பற்றி நம்மிடத்தில் சொல்லி அந்த சொர்க்கத்தின் தேடுதலை உருவாக்கியிருக்கிறானோ அதே அளவிற்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா வழிவகுக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் ஹலால் ஹராமை பேணி அல்லாஹு தஆலா எதிலிருந்து தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து விலகி வாழும் பொழுது அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த விலை மதிக்க முடியாத சொர்க்கத்திற்கு நாம் செல்கின்றோம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினால் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற அந்த நரக நெருப்பிற்கு நாம் செல்கின்றோம். அப்போ நரக நெருப்பிற்கு நாம் செல்ல போகிறோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அழைத்து செல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்று ஏகத்துவம் என்றால் என்னவென்று தெரிகிறது, இணை வைப்பின் விபரீதங்கள் நமக்கு புரிகிறது. ஆனால் இன்றைக்கு நம்மை சார்ந்தவர்கள் நம் குடும்பத்தார்கள் இணை வைப்பின் விபரீதத்தை தெரியாமல் படைத்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அத்தனை அனாச்சாரமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நான் அல்லாஹ்வை வணங்குகின்றேன், எனக்காக அனுப்பப்பட்ட தூதரை பின்பற்றுகின்றேன், எனக்காக கொடுக்கப்பட்ட வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரப்பில் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால் நம்மை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை சொல்லியிருக்கின்றோமா? நரக நெருப்பின் விபரீதத்தை அவர்களிடத்தில் சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் நரக நெருப்புங்கிறது சாதாரணமது கிடையாதுங்க. நாமெல்லாம் இங்கு பார்க்கிறோமே இப்படிப்பட்ட நெருப்பை அல்லாஹு தஆலா மறுமையில் நரகத்தில் வைத்திருக்கிறானா என்று சொன்னால் கிடையாதுங்க. இதே போன்ற ஒரு நெருப்பு கிடையாது, இது போன்ற 69 மடங்கு சக்தி கொண்ட நெருப்பைத்தான் அல்லாஹு தஆலா நரகத்தில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு தோளில் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்களை சுட்டு பொசுக்குவதற்கு பூமியில் இருக்கக்கூடிய நெருப்பே போதுமானதே, ஆனால் அல்லாஹு தஆலா பூமியில் இருக்கக்கூடிய நெருப்பை காட்டிலும் 69 மடங்கு சக்தி கொண்ட நெருப்பாக நரகத்தில் வைத்திருக்கின்றானே, இது எதற்கு யார சொல்லலா என்று நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் மனிதர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்களே, அந்த தருணத்தில் நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 60 கிலோ 70 கிலோ எடையில் இருக்கின்றோமே, இப்படியே மறுமை நாளில் நாம் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவோமா என்றால் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் மனித மாமிச மலையாக மாற்றப்படுவான். பற்கள் மட்டும் உகது மலை அளவிற்கு மாற்றப்படும். அவனுடைய தோல்புஜங்கள் ஒரு மனிதன் நடந்தால் 3 நாட்கள் நடந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு அவனுடைய தோல்புஜங்கள் மட்டும் மாற்றப்படும். அவனுடைய கடவாய்ப்பற்கள் உகது மலை அளவிற்கு மாற்றப்படும் என்று சொன்னால் ஒரு மனிதன் மாமிச மலையாக மாற்றப்பட்டுத்தான் அந்த நரகத்திலே அழைத்து செல்லப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள். அப்போ மனிதருக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் அந்த நரக தண்டனை எப்படி வைத்திருக்கின்றான், 69 மடங்கு சக்தி கொண்ட நெருப்பில்தான் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள், படைத்த இறைவனுக்கு இணைவிக்கக்கூடிய மனிதர்கள், அல்லாஹு தஆலா தடுத்த காரியங்களை அலட்சியமாக இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கெல்லாம் மறுமையில் அப்படிப்பட்ட நெருப்பில் நரகத்தில் மிக கடுமையான வேதனை கொடுக்கப்படும் என்று ரப்பில் ஆலமீன் சொல்கின்றான். நம்ம என்ன நினைக்கிறோம், பூமியில் இருக்கும் பொழுது ஒரு நெருப்பை பார்க்கின்றோம், அந்த நெருப்பு நம்மையோ அல்லது நம்மை சார்ந்தவர்கள் யாரேனும் சுட்டி விட்டதால் அவரை மட்டும் பதபதைப்பதில்லை, அவரை சார்ந்த நாமும் என்ன செய்கின்றோம், பதபதைத்து விடுகின்றோம். இப்படி ஆயிடுச்சே இப்படி போயிடுச்சே என்று டாக்டருக்கிட்ட அழைச்சிட்டு ஓடுறோம், பதபதைத்து போய் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்கின்றோம்.
இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நெருப்புக்கு இப்படி பதவதைக்கக்கூடிய நாம் மறுமையில் அல்லாஹு தஆலா 69 மடங்கு சக்தி கொண்டதாக நரக நெருப்பை வைத்திருக்கின்றானே, அதில் நாம் அல்லாஹ்விற்கு இணை துணைகளை கற்பித்து அவன் தடுத்த காரியங்களை செய்தால் அதில் போட்டு நமக்கு வேதனை கொடுப்பான் என்று சொல்கின்றானே, அதற்கு நாம் அஞ்ச வேண்டுமா இல்லையாங்க? நரக நெருப்புங்கிறது சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் விசாரணைக்காக அந்த மனிதர்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு கண்ணு கெட்டாத தூரத்தில் நரகம் இருக்கும். அந்த நரகம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பேர் இறைச்சலும் அது வெளிப்படுத்தக்கூடிய சத்தமும் இந்த மகசர் மைதானத்தில் விசாரணைக்கு நிற்கக்கூடிய மனிதரை பதபதைக்க செய்து விடுமாம். அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த பேர் இறைச்சலும் அதனுடைய அந்த தீ பிளம்புகளும் இந்த மனிதனை நடுநடுங்க செய்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த நரகம் அதில் இருக்கக்கூடிய நெருப்பை மாளிகை மாளிகைகளாக வெளிப்படுத்தும், மிகப்பெரிய பிளம்புகளாக மாளிகைகளாக அது வெளிப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த பேரிரைச்சலும் அந்த தீ பிளம்புகளும் விசாரணைக்கு நிற்கக்கூடிய அந்த மனிதன் நடுநடுங்க செய்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நரக நெருப்புங்கிறது சாதாரண விஷயமாங்க. மறுமையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்காக வருகின்றான், அல்லாஹு தஆலா அவனை கருணை கொண்டு அவனை எப்படியாவது சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கின்றான். அந்த மனிதன் சில தவறுகளை செய்திருக்கின்றான், அதற்காக அவனுக்கு சில தண்டனை நரக வேதனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக ரப்பில் ஆலமீன் என்ன செய்கின்றான், நரகத்திலிருந்து 2 துண்டுகள் நெருப்புகளை கொண்டு வந்து அவனுடைய உள்ளங்கால்களில் வைக்கின்றான். துடிதுடித்து போகின்றான் அந்த மனிதன், மூளை கொதித்து ரத்தம் கொதித்து துடிதுடித்து போகின்றான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் நினைக்கின்றானாம், நரகத்திலேயே இந்த வேதனை தான் மிகப்பெரிய வேதனை என்று அந்த மனிதன் துடிதுடித்து போகின்றானாம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கின்றானாம், இந்த வேதனை தான் நரகத்திலேயே மிக மிக லேசானது என்று ரப்பில் ஆலமீன் சொல்கின்றானாம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நரக நெருப்பு என்று சொன்னால் வார்த்தைகளால் மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் சந்திக்கக்கூடிய தருணத்தில் நமக்கு சொல்லப்படக்கூடிய தீர்ப்பு நன்மையாக இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தின் மிக கடுமையான கோபத்தையும் அவனுடைய சாபத்தையும் பெற்று நாம் நரகத்திற்கு சென்று இப்படிப்பட்ட நரக நெருப்பில் நமக்கு வேதனை கொடுக்கப்படும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தோழர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மிகப்பெரிய சப்தம் ஒன்று கேட்கிறது. தோழர்கள்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்போது மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டதே, இது என்ன சத்தம் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்பு நரகத்தில் வீசப்பட்ட கல் இப்பொழுதுதான் அதனுடைய பூமியில் அதனுடைய அடித்தட்டில் வந்து விழுந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு கல் நரகத்தில் வீசப்படுகிறது என்று சொன்னால் அது அடியில் வந்து விழுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் எவ்வளவாம், 70 ஆண்டுகளாம். அப்ப நரகத்தின் ஆழத்தை எண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கின்றான், எனக்கு இணை துணையை கற்பிப்பவர்கள், எனக்கு மாறாக நடப்பவர்கள், என்னுடைய தூதரை புறக்கணிப்பவர்கள் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பார்கள் என்று ரப்பில் ஆலமீன் எச்சரிக்கிறான் என்று சொன்னால், நரகத்தின் ஆவலம் எவ்வளவுங்க? ஒரு கல் 70 ஆண்டுகள் பயணிக்கிறது என்று சொன்னால் அது அடியில் விழுவதற்கு 70 ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறது என்று சொன்னால் நரகத்தின் ஆழம் எவ்வளவு என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா தாங்க இந்த அண்ட சராசரங்களை படைக்கின்றான், அனைத்து பொருட்களையும் அவன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய ஆளுமை இல்லாமல் எந்த பொருளும் அசையாது. ஒரு இலை விழுந்தாலும் அவனுடைய கட்டளைப்படித்தான் இலை காய்ந்து விழுகிறது. இப்படி அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்தில் அத்தனை கோள்களையும் நீள்வட்ட பாதையில் ரப்பில் ஆலமீன் சுழல செய்கின்றான். ஒவ்வொரு கோள்களும் எப்படி இயங்க வேண்டும், எவ்வளவு வேகத்தில் செல்ல வேண்டும் என்பதையும் அவன் தீர்மானிக்கின்றான். அதுபோலத்தான் விண்மீன் கற்களையும் அல்லாஹு தஆலா தீர்மானிக்கின்றான். ஒரு விண்மீன் கற்கள் எப்படி பயணம் செய்ய வேண்டும், எவ்வளவு தூரம் பயணம் செய்யும், எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் என்பதையும் ரப்பில் ஆலமீன் தீர்மானிக்கின்றான். இன்றைக்கு இன்னைக்கு விஞ்ஞான ஆய்வுகள் அறிவியல் உண்மைகள் விண்மீன் கற்களின் வேகத்தை ஆய்வு செய்கிறது. எப்படி செய்கிறது என்று சொன்னால், வளிமண்டலத்திற்கு முன்பாக ஒரு விண்மீன் கற்களின் வேகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறதாம். அதுவே வளிமண்டலத்திற்குள் வந்துவிட்டால் ஒரு வினாடிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கல் பயணிக்கிறதாம். அப்படி பயணிக்கிறது என்று சொன்னால், நரகத்தில் ஒரு கல் வீசப்பட்டால்
ஒரு வினாடிக்கு எவ்வளவு தூரம் செல்லும், அதுபோல 70 ஆண்டுகள் பயணித்தால் அது எவ்வளவு தூரம் செல்லும், நரகத்தை நம்மால், நரகத்தின் ஆழத்தை நம்மால் கணக்கிட முடிகிறதா? இப்படிப்பட்ட நரகத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்கள் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பார்கள் என்று ரப்பில் ஆலமீன் எச்சரிக்கிறான் என்று சொன்னால் நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? இந்த பூமியில நெருப்பை பார்க்கும் போதான் நமக்கு ஒரு அச்ச உணர்வு வர வேண்டும். அல்லாஹு தஆலா நரகத்தில் நெருப்பை வைத்திருக்கின்றான், இந்த நெருப்பு போல அல்ல, இது போல 69 மடங்கு சக்தி கொண்ட நெருப்பை அல்லாஹு தஆலா மறுமையில் வச்சித்திருக்கின்றான். அதில் மிக கடுமையான வேதனையை நமக்கு கொடுப்பான் என்கின்ற அந்த அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வந்தது என்று சொன்னால், இணை வைக்கக்கூடிய விஷயத்தில், அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் மிக கவனமாக இருந்து அல்லாவின் அன்பை பெற வேண்டும், அல்லாவின் கருணையை பெற வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்பமான பொருளாதாரத்திற்காகவும் அற்பமான வாழ்க்கைக்காகவும் அல்லாவை பற்றிய இரையச்சம் இல்லாமல், மறுமையை பற்றி அந்த நரக வேதனையை பற்றி அச்சம் இல்லாமல் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் செல்வந்தர்களுக்கு மட்டும் மிக கடுமையான வேதனை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதுவும் நரக நெருப்பை பற்றி அல்லாஹு தஆலா எச்சரிக்கும் பொழுது அந்த மகசர் மைதானத்தில் செல்வந்தர்களுக்கென 3 கட்ட விசாரணை உண்டு என்று ரப்பில் ஆலமீன் சொல்கின்றான். அதில் 1 கட்ட விசாரணை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, அந்த பூமியில் அவர்கள் சேமித்தார்களே செல்வம், வணக்க வழிபாடுகளை இழந்து அல்லாவிற்கு இணைத்துணைகளை கற்பித்து அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்து உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு பொருளாதாரத்தை சேர்த்து மறுமையில் வந்து அல்லாஹ்வை சந்திக்கிறார்களே, அப்படிப்பட்ட செல்வந்தர்களுக்கு மனிதர்களை அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் விசாரிக்கின்றான். அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் விசாரிக்கக்கூடிய தருணத்தில் அவர்கள் சேமித்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றான். இதோ நீங்கள் சேமித்த செல்வங்கள், இந்த நாளில் உங்களுக்கு எந்தவித பயனையும் தராத செல்வங்கள், இது உங்களுக்கு எந்த பயனையும் தராது, நீங்கள் செய்த நன்மைக்கும் நீங்கள் செய்த தீமைக்கும் இங்கு விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும், இதோ இருக்கிறதே இந்த செல்வம் உங்களுக்கு நன்மையை தருமா என்று ரப்பில் ஆலமீன் அந்த அடியார்களிடத்தில் அந்த இணை வைத்த அல்லாஹ்விற்கு மாறாக நடந்த மக்களிடத்தில் கேட்கிறான். திக்கி திணறி போய் நிற்கிறார்கள். யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு, எனக்கு நீ கால அவகாசத்தை கொடுத்தால் உன்னுடைய வழியில் நின்று உன்னை மட்டுமே வணங்கி உன்னுடைய தூதரை மட்டுமே பின்பற்றி நீ கொடுத்த வேதத்தின்படி வாழ்க்கை அமைத்து நீ கொடுத்த செல்வத்தை உன்னுடைய வழியில் நான் செலவு செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு என்று அந்த செல்வந்தர்கள் அங்கு கதறுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், உனக்கு எவ்வளவு கால அவகாசம் கொடுத்தோம், பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை கால அவகாசம் கொடுத்தோம், நல்லோர்கள் மூலம் போதனைகள் சொல்லப்பட்டது, திருக்குரான் என்ற வேதம் உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டது, இவ்வளவு விஷயங்கள் செய்யப்பட்டும் நீ அலட்சியமாக இருந்து இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நாளில் இன்றைக்கு வந்து பதறுகிறாயே, உன்னுடைய செய்திக்கு தண்டனைத்தான் என்று ரப்பில் ஆலமீன் சொல்லி அவன் சேமித்த செல்வங்களை நரகத்தில் போட்டு, நரக நெருப்பில் போட்டு உருக்கி பாலங்களாக கொண்டு வந்து அவனுடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் ரப்பில் ஆலமீன் சூடு போடுகிறான் என்று சொன்னால், அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டதுங்க? நாம் சேமித்த செல்வங்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யவில்லை என்று சொன்னால், ஏழை எளியவர்கள் அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளில் அலட்சியமாக இருந்து பொருளாதாரத்தை மட்டுமே இலக்காக கொண்டு நாம் இந்த பூமியில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் சேமித்த செல்வங்கள் மறுமை நாளில் அந்த மகசர் மைதானத்தில் கொண்டு வரப்பட்டு நரக நெருப்பில் போட்டு உருக்கி பாலங்களாக கொண்டு வரப்பட்டு நம்முடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும் என்று சொன்னால் நமக்கு நெருப்பு பார்க்கிறப்பெல்லாம் அச்சம் வரணுங்க. செல்வம் சேமிக்கிறோம், ஆனால் இந்த செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யவில்லை என்று சொன்னால், மறுமையில் நரக நெருப்பில் போட்டு பாலங்களாக கொண்டு வரப்பட்டு என்னுடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் சூடு போட்டால் என்னுடைய நிலைமை என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப நரக நெருப்புங்கிறது என்ன விஷயம்? சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மை சார்ந்தவர்களையும் என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களிலும் அல்லாவிற்கு இணைத்துணைகளை கற்பிக்காமல் வணக்க வழிபாடுகளை உரிய நேரத்தில் செய்து அவன் கொடுத்த செல்வத்தை அவனுடைய வழியில் செலவு செய்து அதிக அளவு திருக்குறானோடு தொடர்பு படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்றானா இல்லையா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. அப்படி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே சகோதர சகோதரிகள், நரக நெருப்பிற்கு அஞ்சி, இந்த பூமியில் நெருப்பை பார்க்கும் போதெல்லாம் மறுமையில் அல்லாஹு தஆலா நெருப்பை வைத்திருக்கின்றான்,
அந்த நெருப்பு மிக கடுமையான வேதனையை தரக்கூடியது என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாகிர்தவனால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.